hey, woo! Hey, hey, woo! Banned for 2 years. Miss Vesa, நீங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டது உண்மையா? சொல்லுங்க மேடம். இனிமே உன் முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பேன்? இந்த வேலையை ஒத்துக்கு, எல்லாம் நல்லதே நடக்கும். Excuse me, you're holding in the wrong way. Aryan, Aryan. Excuse me. Aryan. I'm Aryan. என்ன பண்ணி? போர்டை கூட ஒழுங்கா படிக்க மாட்டியா? அதை இன்னொருத்தர் கத்து கொடுக்கணுமா? அது இருக்கட்டும். நான் தான் ஆலினால் அழகுராஜா. உங்களுக்கு நான் தான் PA, கம் டிரைவர், கம் குக், கம் ரூம்மேட், கம் யூ ஆர் வெல்கம். Thank you. Yes. இங்க பாருங்க சார், இது சூப்பர் செட்டி. ஆனா காஸ்ட்லி கண்ட்ரி. அரை ட்ரவுசர் போட்ட ஃபிகருங்க, அரை ட்ரவுசர் போட்ட சின்ன பசங்க, சும்மா ஹைட் ஹைட்டா டவரு, சும்மா ஃப்ளவர்ல பூத்து குலுங்குது இல்ல சார். இத பார்த்தா சும்மா அழகான சிட்டி. என்ன தமிழ்நாடு? நான் இங்கிலீஷு கர்நாடகா எல்லாமே தான் சார். தமிழ்நாட்டில் சென்னையா? சமாளு சார், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார். மம்மி தமிழ், ஃபாதர் கன்னடா, என் ஒய்ஃபோ தங்கிலீஷு. பிறந்தது தமிழ்நாடு, வளர்ந்தது பெங்களூரு, வாழறது ஃபாரின்ல. சூப்பர் கலக்கறிய. என்ன சூப்பரா என்னவோ, என் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்லை. லாங்குவேஜ் என்னவோ ஃப்ரூட் மிக்ஸ். லைஃப் எல்லாம் வெக்ஸ் சார். ஏன் இவ்வளோ வெக்ஸ் ஆகுற? எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார். சூப்பரா சொன்னீங்க சார். இதான் சார் நம்ம காரு. ஓ, போலாம் போலாம். தலைவா, இதுதான் நம்ம பாஸோட அகாடமி. வாங்க சார். ஹலோ வெல்கம். வெல்கம். எங்க நம்ம பாஸ்? இஸ் இன் தி சேம்பர். நன்றி. ஆல் ரைட். ஆமா மிஸ்டர் ஆலினால், ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருக்க இவ்ளோ குண்டா இருந்தா எப்படி? அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க. வந்தவனே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இல்ல, நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்ல. ஆட வாங்க சார். ஓகே. சரி சரி, வாங்க சார். உடம்பு நீ அழினால், நம்ம ஊர்ல உடம்பு தேய்க்கிற பிரஷ் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு உங்க ஹேர்ஸ்டைல். அது இந்த ஊர்ல நகத்தை தேய்க்கவும் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம் கிளீன் பண்றது கூடவா? ரொம்ப பேசுறீங்க அப்படிங்கற. பேசாம வாங்க. இதுதான் பாஸோட சேம்பர், மிஸ்டர் சுரேந்திர பட்டேல். மே ஐ கம் இன் சார்? யா, ஓகே. ஹலோ மிஸ்டர் ஆரியன், கம் இன். தேங்க் யூ சார். Welcome to my academy. Thank you so much. 2 years international champion. I know very great coach. Mr. Aryan, எங்க அகாடமிக்கு வந்தது பெருமைப்பட வேண்டிய விஷயம் சார். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. இப்படி பேசுறது உங்களோட தன்னடக்கம்.
நீங்க வந்தது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிச்சயமா ஹெல்ப்பா இருக்கும். ஆரியன், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை, என்னோட அகாடமிக்கு கோல்டு மெடல் வரணும். அண்ட் தட்ஸ் மை ட்ரீம். I'll try my best, sir. Don't call me sir. Call by my name, சுரேந்திர பாட்டல். ஓகே, அது வேண்டாம் சார். ஏன்? I'm sorry, நான் உங்களை பாஸனே கூப்பிட்றேன். சரி, ஓகே, உங்க இஷ்டம். உங்களோட ஸ்டே, ஃபுட் எல்லாமே இவர் பார்த்துப்பாரு. தேங்க்யூ பாஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இன்னைக்கு உங்களை மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்ன? அன்சோசலா இருக்கீங்க. ஆக்சுவலி நான் சொல்றேன் ஆபீஸ்ல ஆபீஸ் பாய், பாஸுக்கு நான் தான் டிரைவர், கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தான் குக்கு, ஃபிரண்ட் ஹவுஸ்ல நான் தான் கிளீனர். சோ மை நேம் இஸ் ஆலினா ஆலினா அழகராஜ். எனஃப். ஆரி, என்ன கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ. இவரை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன் லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இன்னொரு நாள் சொல்லிக்கோ. ஓகே ஆரியன், டுடே யூ டேக் ரெஸ்ட். தேங்க் யூ. I see you tomorrow. Okay, boss. Good luck. Thank you. நம்மளா சிக்க பண்ணிடுவாங்களே. அதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அவங்களாவே கொடுப்பாங்க. போங்க. பின்னாடி பார்த்த கண்ணாடி மாரியத்தா திரும்பி தான் நடக்கிறது. இவெல்லாம் நம்ம கலாய்க்கிறாரு. வாங்க, உள்ள வாங்க. இதுதான் கெஸ்ட் ஹவுஸ். அப்படியா? பார்த்தா அப்படி தெரியலையே. காமெடி. அப்படியே வச்சுக்கோ. பியூட்டிஃபுல். இந்த அண்டர்வேர் உன்னோடதா? அட ஆமா தலைவா, நம்ம தான் ஒண்ணுக்குள்ள ஒன் ஐட்டம்ல க்ளோஸ். இத நீ போட்டுக்கணும், சேருக்கு தேவையில்லை. அட காய வச்சிருந்தப்பா. அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப குசுமுக்காரனா இருக்கானே. குடிக்கிற பழக்கமும் இருக்கா? சம்மர்ல கூலா இருக்கட்டும், வெண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும் தான். ரெனி சீசன்ல ரெண்டே கட்டிங் கோவா பக்காடி ஜோக்க அப்படிதான் வச்சுக்க தலைவாளினால். உன் பேர்ல ஆள் இருக்கட்டும், ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி. உங்களுக்கு பழக்கம் இல்லையா? இல்ல, இந்த சொசைட்டில எந்த பழக்கமும் இல்லனா ரொம்ப கஷ்டம் தலைவா. எனக்கு தான கஷ்டம், அத நான் பாத்துக்கறேன் பா. நீங்களே போய்க்கிறீங்களா? ரொம்ப தான். பொதுவாக என் மனசு தாங்கம், ஒரு பொட்டிக்குன்னு வந்து விட்டா செங்கம். உண்மைய சொல்வேன், நல்லத செய்வேன், வேற்ற மேல தலைவரே, நான் சமையல் ரெடி பண்றேன், நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே வாங்க. தேங்க் யூ பிரதர். அட விடு தலைவா, நமக்குள்ள நாம் தொடதட்ட இந்த புலகமிழு எட்டி பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த புலகமிழு விவேகா நம் தேசா நம்ம கேங் வெல்லும் என்றுபாய் நண்பா எட்டி பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த புலகமிழு உழைப்பதுவே வெற்றியும் ரகசியா தடைகள் பல உடைத்து கட்டப்பட அவஜீவியாங்கு திசை உடை கண்டு ஓடி வரும் வானம் இனிமேல் உன் காலடி தேடி வரும்
யாதும் சத்தியமே ஜெயதே ஜெயதே இம்மந்திரம் நமதே நம் படைகளும் வெல்லுமே எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா நம்ம நாட்டு ரத்தம் கலந்தே இருக்கு தாய் மண்ணுக்கு துரோகம் செய்திடாத புந்த நெஞ்சை நிமித்து வீரம் அது பரம்பரையா தொடரும் ஞானி விஞ்ஞானிகளும் வாழ்கின்ற பூமி நம்ம மண்ணின் இந்த திமிரு பவரு முன்னேற்ற படியேறு கர்ப்பமே தமிழண்டா எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா ஹலோ ஹலோ ஆன்யா நீ பத்திரமா போய் சேர்ந்துட்டியாப்பா வந்துட்டமா அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் புது ஆளுங்க புது இடம் எல்லாம் நல்லதே நடக்கும் என்ன பத்தி நீங்க எதுவும் worry பண்ணிக்காதீங்கமா என்னோட பாஸ் ரொம்ப நல்லவர் என்ன நல்லா பாத்துக்குவாரு I'm absolutely all right don't worry mom love you mom வந்தேன்டா மில்க்மேனு கொஞ்சம் பால்ல ஊத்தி ஜூஸ் போடுறேன் குட் மார்னிங் ஆல் இன் ஆல் ஓ காலை வணக்கம் தலைவரே சமையல் ரெடி என்ன ரெடி பண்ணிருக்க பிரெட் ஆம்லெட் கார்ன்ஃபிளேக்ஸ் மில்க் சைடிஸ்க்கு ஊட்டி ஆப்பிள் ஓடுறது நடக்கிறது தவழறது அதல என்னது ஆடு மாடு கோழி அப்புறம் பன்னி அதெல்லாம் நீ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே தெரியும் அதனால தான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி பட்டர் சட்னி கூடவே சாம்பார் வச்சிருக்கேன்ல பியூட்டிஃபுல் இதுல ஒரு விஷயம் இருக்கு ஃபாரின் கண்ட்ரில இந்தியன் ஃபுட்ட பார்த்தா நம்ம ஊர் ஞாபகம் வரும் என்னமோ தலைவரே வரைய பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது எப்படி வைஃப் இந்தியால இருக்காங்களா இல்ல தல இங்கதான் இருக்கா பிரசிடண்ட் ஆபீஸ்ல பென் பிளம்பர் கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியதானே வச்சுக்கிறதா என்ன தல சொல்ற கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரி பொண்டாட்டி இருந்து சன்னியாசி தான் ஏன் என்ன தல நான் தப்பா போயிடுச்சு போலாம் நான் சொல்ல வந்தது அதுக்கு நான் பிளான் கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு அப்பா முருகா தண்ட பண்ணி அரா இது லாக்கர் ரூம் பக்கத்துல ஸ்விமிங் பூல் இருக்கு இந்த பக்கம் ஸ்குவாஷ் கோர்ட் இருக்கு அந்த பக்கம் ஜிம் இருக்கு அப்புறம் முன்னாடி ட்ராக் இருக்கு இதெல்லாம் கட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐ வர்க்ட் வெரி ஹார்ட் இட்ஸ் பீன் மை ட்ரீம் இது பெரிய எஃபோர்ட் வா பின்னாடி பாருங்க இதுல 3000 பீப்பிள் உட்காரலாம் ஆசம் Tell me you like it. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் அதோட ட்ராக்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இங்க என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க யா ஓகே இன் ஃபியூச்சர் இந்த அகாடமி வேர்ல்ட் லெவல்ல பேர் வாங்க பாருங்க தீஸ் ஆர் மை ஸ்டூடண்ட்ஸ் ஆரியா ஹாய் இஸ் யுவர் நியூ கோச் மிஸ்டர் ஆரியா ஹி இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் யூ ஆரியா இவங்க எல்லாரும் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஓகே இவங்க எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு ஓகே பாஸ் ஓகே கோல்ட் மெடல் கண்டிப்பா கிடைக்கும் I'll try my level best All the best Arya Thank you boss Good luck Thanks
ஜிம்முக்கு அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், டெய்லி சீக்கிரமா வரணும், வார்ம் அப் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணணும், இல்லைன்னா இப்படிதான் ஆகும். ஓகே, கம் ஆன், கம் ஆன். ஐம் சாரி சார். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஐம் சாரி. இங்கயா? ஆங்கிள் வலிக்குதா? இங்கதானே? யா யா, ஜஸ்ட் வெயிட், ஜஸ்ட் வெயிட். புனீத், இங்க வாங்க. அது கொடுங்க. அப்படி படு, ரிலாக்ஸ், ஸ்ட்ரெச் பண்ணு. ஸ்ட்ரெச் பண்ணு, பண்ணு. எஸ், ஓகே, ஃபீலிங் பெட்டர்? தேங்க் யூ. ஓகே, கம் ஆன், கெட் அப். தேங்க் யூ சார். அரே, ஓகே. எனக்கு வேர்க்கல, அதான் நாளைக்கு நான் கேம்ல இருந்து வித்ட்ரா பண்றேன். ஏன் சொல்லு? எனக்கு கோச் பிடிக்கல. தூக்கி எறிஞ்சிரு, வேற கோச் கொண்டு வரலாம். அந்த அம்சம் மேல தான் உனக்கு எப்பவும் இன்ட்ரஸ்ட் இருக்கு. உண்மையான டாலன்ட் மேல இல்ல. உண்மையான டாலண்டா? எங்க அது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு ஓட வருமா? என்ன பண்ற? இரு, இருமா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ரன்? இருமா, கேட்டிட்டு இருக்கல்ல. டோன்ட் எம்பாரஸ் மீ. உண்மையான டாலண்ட் எனக்கு இருக்கு. நீ என்னடனா அந்த அம்சாக்கு தான் மெடல் கிடைக்கணும் சொல்ற? பேபி, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இவ்வளவு ஜெலஸ் ஆகாது. பேபி, இன்னொரு பொண்ணை ஏன் முன்னாடி புகழ்றது சரியில்லை. ஐயோ, இங்க வைப்பா. நாம லவ் பண்றது ஸ்டேடியம் பூரா தெரியும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஸ்வேதா, ஸ்போர்ட்ஸ்ல பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது. எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணணும், கைட் பண்ணணும். அதுதான் ஒரு கோச்சோட டியூட்டி. அதை விட்டுட்டு உனக்கு நான் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டேன்னா என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும்ல. உன்னோட அட்டென்ஷன் இருக்க வேண்டியது இந்த விஷயத்துல இல்ல, மெடல்ல இருக்கணும். மெடல் வாங்கணுங்கிறது உன்னோட ஆசையா இருந்தா, அதை நீ தான் வாங்கணுங்கிறது என்னோட கனவு. I'm sorry. It's okay. Let's go for a spin. ஸ்வேதா, வீடு வந்துருச்சு, இறங்க. கூட்டிட்டு
அந்த போட்டோல நல்ல குண்டா இருக்க, இந்த போட்டோல வெல்கம் ஆரியா. ஹலோ சார். தி கிரேட் கோச். வீடு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அ லாட். ஆக்சுவலி இந்த மாதிரி வீடு நிறைய இருக்கு என் பொண்ணோட பேர்ல, ஆனா இந்த வீடுன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் சார், ஸ்வேதா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. ஆல் பேட் திங்ஸ். ஓ ரியலி? இவ விளையாட்டு பொண்ணு. நீங்க இவளுக்கு கோச்சா இருக்கிறது இவ செஞ்ச புண்ணியம். என் பொண்ணோட லட்சியம் கோல்டு மெடல், அதை வாங்கி கொடுக்க வேண்டியது நீங்க தான். ஐ லவ் மை கண்ட்ரி. மெடல் ஜெயிக்கணுங்கிறது ஸ்வேதாவோட ஆசையா இருந்தா, ஸ்வேதாவை ஜெயிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய கனவு. ஐ வில் டூ இட். ஸ்வேதா மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் தாலிங்கிற மெடலை நீங்க தான் கொடுக்கணும். ஆமா ஆரியா, என் பொண்ணு உங்களை ரொம்ப விரும்புறா. அவ ஆசைப்பட்டத நான் என்னைக்கும் வேண்டான்னு சொன்னதில்லை. உங்களை எப்பவோ நான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு ஆஸ்தி இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், சொத்து பத்து இருக்கணும்னு நினைக்கிற சராசரி மனுஷனா இல்ல. ஆறு ஏழு ஜென்ரேஷனுக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு அந்த கடவுள் எனக்கு வசதியை கொடுத்துருக்காரு. எனக்கு என் பொண்ணை நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா போதும். டோன்ட் வரி அப்பா, இவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. எனக்கும் அப்படிதான் சார், ஆறு ஜென்மத்துக்கு ஆஸ்தி இருக்கு. என்னோட அம்மா, என்னோட அம்மா தான் எனக்கு எல்லாம். அப்பண்ணா நீயும் அப்படிதான். ஸ்வேதா, என்னால நம்பவே முடியல. என்ன, உன்னோட அப்பா இவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்லிட்டாரு? டாடி கேரக்டர் அப்படிதான், நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி ஒரு கனவு கண்ணி கிடைக்கணும்னா என்ன மாதிரி கனவெல்லாம் காமன். உங்க அப்பா வார்த்தைக்கு வார்த்தை கோடி கோடிங்கிறாரு, நான் அந்த அளவுக்கு எல்லாம் பார்த்ததே இல்ல. கமான் ஆரியா, இப்ப என்ன என் டாடி நோ சொல்லணும், ரவுடிகள் என்ன கிட்னாப் பண்ணணும், நீ அவங்கள சேஸ் பண்ணணும், அவங்க உன் கை கால் எல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என் டாடி ஓகே சொல்லணும். அப்போ உனக்கு ஓகே தானே? இல்ல இந்த பர்ஷ்வேதா, நான் அப்படி எல்லாம் கற்பனை பண்ணல. உங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவர் சொன்னதெல்லாம் நான் நம்புறேன். ஓகேவா? எப்படியோ எங்க அப்பாவை நான் ஒத்துக்க வச்சிட்டேன், இனி உங்க அம்மாவை தான் ஒத்துக்க வைக்கணும். எங்க அம்மாவையா? ஆமா. நைஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கம் இன். உள்ளேயே வந்துட்டேன், அப்புறம் என்ன வரட்டுமான் கேள்வி. ஹலோ ஆண்டி. யாரு மணி? உங்க டாக்டர்ங்களா? டாக்டர்ங்களாவா? அப்புறம் காஃபி டீ ஏதாவது? காஃபி டீ? பாதாம் பாலை குடிச்சிட்டு. டே ஆரியா வாடா, ஒளிஞ்சு நின்னு பாக்காத வா. அம்மா, இதெல்லாம் உன்னுடைய வேலை தான் எனக்கு தெரியும், வா. கம். அம்மா, யாருமா இவங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீங்க ஏதாவது படத்துல ஆக்ட் பண்ணிருக்கீங்களா? நீ பெரிய நடிகைன்னு எனக்கும் தெரியும், அதோ அவங்களுக்கும் தெரியும். ஐயோ அம்மா, உண்மையிலேயே எனக்கு எதுவுமே தெரியாதுமா. இவங்க இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? ஓவரா இருக்கா? குறைச்சுக்கிறேன். என்ன இவ அத்தைங்கிறா மருமகங்கிறா ஒண்ணுமே புரியல. ஓகேனா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா? இல்லனா பக்கத்து வீட்டுக்கு மருமகளா ஆயிடுவா? ஏய் லூஸ். 2 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கோம். 2 and half years. 2 and half years. 2 and half years. வாவ், வெரி ஸ்ட்ராங் லவ். வாழ்த்துக்கள். தேங்க் யூ மா. இங்க பாருமா, ஏன் மகன் உன்னை ஏத்துக்கிட்டான், நானும் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேன். வாவ், இவங்க அப்பா ஒத்துக்கிட்டாருமா? அவருக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நாமெல்லாம் யாரு? கிளைமாக்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க. பேலன்ஸ் ஒன்லி மேரேஜ். அம்மா அப்படியே சொல்றீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. போதும் போதும்டா, கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு பேர குழந்தைய கொடுத்துருங்க. உங்க வம்புக்கே நான் வரமாட்டேன். ஓகேமா. ஏய் வா போலாம். எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? ஸ்டாப் இட். அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட. அம்மா நான் எனக்காக சொல்லம்மா, உங்க ஆசையை நிறைவேற்ற தான் சொன்னேன். தல தல தலைவா, எந்த உலகத்துல இருக்கீங்க? நீங்க எங்க தான் இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா? கை கொடுங்க. என்ன கைரேக தலைவா, நான் உங்களை தொட்டதுமே அங்க பாருங்க, அந்த பொண்ணு எப்படி ஓடுறா பாருங்க.
அது உங்களோட கைராசி தலைவா? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுதுல. நான் டைட் செக் கொடுக்கணும். வீட்ல நாட்டுக்கோழியும் கொத்து புரோட்டாவும் பண்ணிருக்கேன். உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இந்த பக்கம் வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை செஞ்சு கிடைக்க போறா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. Want this bag? Come on, catch! Guys, now you try picking up my bag. காஃபி வேண்டாம். டிவில நியூஸ் வைக்கவா? சரி, அதை விடுங்க. ஏலக்கா போட்டு ஒரு கரும்பு ஜூஸ் தரவா? சரி வேண்டாம், விடுங்க. ஏன், என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு சைக்கிள்ல வரும்போது எவனோ ஒருத்தன் என் பேக் எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, எனிமீஸும் இல்ல. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஏன் இப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ, இந்த ஊர்ல இதெல்லாம் சும்மா சப்பா மேட்ரு. தனியா மாட்டினா போதும், நாமளே சாப்பிட்டு யாப்பம் விட்டுருவானுவோம். திருட்டு பசங்க, காசுக்காக ஆலைய போட்டு தள்ளுவாங்க.
உங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல, என்ன அட்டாக் பண்ணி ஜட்டியில உருவிட்டு போயிட்டாங்க. அதனாலதான் நீ அதை போட்டுக்காம சேருக்கு போட்டு விட்டிய. என்கிட்ட நக்கல். அதெல்லாம் விடு, உனக்கு உன் வைஃப கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தணுங்கிற ஐடியாவே இல்லையா? ஐடியாலாம் இருக்கு, சக்சஸ் ஆக மாட்டேங்குதே. அது இருக்கட்டும் அலினால், உன்னோட வைஃபுக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. நீ என்ன அது ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாண்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா தான் கேட்டேன். அவளும் செல்லமா கேளுங்கன்னு சொன்னான். புருஷன் பொண்டாட்டி நடுவுல ஒளிவு மறைவு மூடி வைக்கிறது மறைச்சு வைக்கிறது பிளாஷ் கட்டு ஃப்ரண்ட் கட்டு எதுவுமே இருக்க கூடாது செல்லம். அப்படியே ஒருவேளை இருந்தாலும் ஒன் டு ஒன்னுன்னு நம்ம ரெண்டு உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். புரிஞ்சுதான் என் செல்லக்குட்டி? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு டைரக்டா ஒரு க்வெஸ்சன் கேப்பேன், அப்படியே நீ எல்லாத்தையும் மறைக்காம என்கிட்ட சொல்லணும். இதுக்கு முன்னாடி உனக்கு அனுபவம் யாருக்குடியாவது அனுபவம் தெரியாமதான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் கிட்ட கேக்குற கேள்வியாது? ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன், அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறா. அது இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி ஃபிளாஷ்பேக்னு எதுவும் இல்லையா தல? ஆரியா, ஹே, டோன்ட் டு டிராமா நவ. என்னாச்சு? கொஞ்சம் மோத டைமிங் சென்ஸ் இருக்கா உனக்கு? எதுக்கு? நான் ஒரு கோச்சிங்கறதே மறந்துட்டியா? ஆ, நீ கோச்சிங்கறது கிரவுண்ட்ல மொத்தம்தான். வெளிய என்னோட பாய்ஃப்ரெண்ட். பாய்ஃப்ரெண்டா? இப்படி உட்காரு. இங்க பாரு, ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த கடனும் வெச்சிக்கிறது இல்ல, அதனால ஓகே. அவ்ளோதானா கடன் முடிஞ்சதா? இதுக்கு மேல என்ன வேணும்? Oh, you want both interest? Yeah. Okay. Okay, சந்தோஷமா கணக்கு டாலி அடிச்சா வா. Hey, stupid, என்ன பண்ற? பேசி அவனோட சட்டமா என்ன? இது ஓவரா இல்ல? என்னடி சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்க? அப்பா, ஒரு வழியா விட்டாப்பா. ஏய், என்னாச்சு? நான் கோமா இருக்கு. அதுக்கு? Over acting உடம்புக்காகாது, வா போலாம் வா. She's telling us that there will be some 9,000 people taking part in this opening ceremony. There you see some emerging from I heartily welcome the sports minister Mr. Ayaz Ahmed to open the national games. I hereby declare the 43rd national games open. We'll be right back.
மனசுல அம்பு விடும் உன் கண்களே மன்மதன் அடக்கையில் மனசு மொத்த முத்தங்களே கிளி போல பொன்னா கொஞ்சவா கொஞ்சவா அர்ஜுன மகனா அஞ்ச வேணாக்கி புரி அணுக்கிரண்டி நிலவ புரி பரப்பமாடி மன்மத மனசுல அம்பு விடும் உன் கண்களே ஓ மன்மதன் அணுக்கையில் மனசு மொத்த முத்தங்களே நெஞ்சில் தஞ்சம் பாய உந்தன் மனசில் நானும் பாரேன் ஐயோ ஐயோ மீனு கொத்தி தாயின் ரொம்ப லக்கி மனசுல அம்பு விடும் உன் கண்களே மன்மதன் அணிகையில் மனசு மொத்த முத்தங்களே சொக்கி நின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஜில் கிடப்ப நீயோப்ப நானோத்தான் எடுத்து சுமைப்ப கண்ணாலதான் சுடுவேட்டானே அலிங்காமல் அழித்த மனசுல அம்பு விடும் உன் கண்களே மன்மதன் நடிகையில் மனசு மொத்த முத்தங்களே கிளி போல பொன்னா கொஞ்சவா கொஞ்சவா அர்ஜுன மகனா அஞ்ச வேணா இருக்கி புடி அணுக்கிரண்டி நிலவ புடி பரப்பமாடி போன் வந்துச்சு யாரு ஸ்வேதா கிட்ட இருந்து ஸ்வேதா ஆமா என்ன விஷயம் கமிட்டில இருந்து போன் வந்ததாம் கமிட்டி ஆமா நான் அர்ஜென்ட்டா போணுமா எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஆரியா யூ ஆர் எ வெரி குட் கோச் தேர் இஸ் நாட் எ சிங்கிள் பிளாக் மார்க் இன் யுவர் கேரியர் ஆஃப் 10 லாங் இயர்ஸ் தேங்க் யூ சார் நீங்க பண்ண விஷயத்தால உங்களுக்கும் அவமானம் நம்ம கமிட்டிக்கும் அவமானம் ஆயிடுச்சு டாக்டர் ப்ளீஸ் மிஸ் ஸ்வேதா யூ ஹேவ் பீன் டெஸ்டட் பாசிட்டிவ் வாட் எஸ் ஷீ இஸ் யூசிங் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் ஐம் சாரி தேர் வாஸ் பீ சம் மிஸ்டேக் எஸ் நீங்க தான் ரிப்போர்ட் அப்படி தான் வந்திருக்கு ஹரியா ஜஸ்ட் ரிலாக்ஸ்
உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தா லேப் ரிப்போர்ட்ல இருக்கு, நீங்க உன பாத்துக்கலாம். ரிப்போர்ட் சார். ஆரியா நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் செக் பண்றேன். இது எப்படி உண்மையா இருக்கும்? என் லைஃப்ல இது வரைக்கும் நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதே இல்ல. இங்க ஏதோ கண்டிப்பா தப்பு நடந்திருக்கு. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேச கூடாது. எவிடன்ஸ் உனக்கு எதிரா இருக்கு. அப்படினா நீ இந்த நம்பரியா? யூ டெல் மீ. ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. இதாவது சொல்ல ஆரியா. கொஞ்ச நேரம் சும்மா. As per the sport ethics, what she has done is wrong. She's been banned for 2 years. சில்வர் மெடலை ஜெயிச்ச ஹம்சாவுக்கு ஸ்வேதா ஜெயிச்ச கோல்டு மெடலை கொடுக்கலாம் இருக்கோம். மிஸ்டர் ஆரியா, யூ ஆர் அ கிரேட் அத்லெட் அண்ட் ஐ குட் கோச் டூ. வை டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ நோ ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். 2 இயர்ஸ் ரொம்ப அதிகம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. மேடம், அவங்க உங்க ரிலேட்டிவா? ஏன் சப்போர்ட் பண்றீங்க? இந்த மாதிரி ஆளுங்கள 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, லைஃப் லாங் பேன் பண்ணணும். நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. லா cannot be changed. Right is right, wrong is wrong. Just relax. It's okay, carry on. Shweta. No. மேடம். மேடம். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒரு மெடலை வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். There is nothing much to say. The meeting is over. I do understand. You can go ahead, sir. Shweta, பாதியிலே எப்படி எந்திரிச்சு வரக்கூடாது? வேற என்ன பண்ண சொல்ற? இன்னும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு அவமானப்பட சொல்றியா? இல்ல மீடியாக்கு இன்டர்வியூ கொடுக்க சொல்றியா? நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸ் சோ நீ அத நம்பறல? அதனால நீ என்னோட ஃபோன்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணல. அந்த கமிட்டில என்ன பத்தி என்னனமா பேசிட்டு இருக்கும்போது நீ எனக்கு சப்போர்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசலல. மெடிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்வேதா. கொடுத்தது நீ தானே? கொடுத்தது நான் தான். ஆனா இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. சத்தியமா என்னாலயே நம்ப முடியல. நான் நம்பறேன். எனக்கு நல்லா தெரியும் உனக்கு அம்சம் மேல நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கு. சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு என்ன? வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. உனக்கு அவள அவ்வளவு பிடிக்கும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் மெடல அவளுக்கே விட்டு கொடுத்துருப்பேன். ஸ்வேதா, யார் மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டாத. உனக்கு அந்த அம்சம் தான் முக்கியம்னா I don't care. ஆனா என்ன லவ் பண்ற மாதிரி எதுக்கு நாடகம் ஆடுனே? என் வாழ்க்கையில எதுக்கு விளையாடுனே? என் வாழ்க்கைய எதுக்காக நாசம் பாக்கணும்? Shut up. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, நான் ஒரு கோச், எனக்கு இந்த மாதிரி சீப்பான எண்ணங்கள்லாம் இருக்காது. நான் என்னைக்குமே அம்சாவை அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல பார்த்தது இல்ல. போதும், நான் கேட்டதும் போதும், உன்னோட கோச்சிங்கும் போதும். இனிமே உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. ரொம்ப சந்தோஷம். அப்ப நீ கிளம்பு. Get out! என் தப்பு என்ன இருக்கு?
என்ன வேலை செஞ்சீங்க வலிக்கிற அளவுக்கு அது வண்டி ஓட்டிட்டு வரும்போது நடுவில் ஒரு வண்டி குறுக்க வந்துருச்சு. நான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்டைலாக அப்படியே லெஃப்டில் திருப்பினேன்னா அதில் கொஞ்சம் கை சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. அவ்வளோலாம் சீன் இல்லை, 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாக போயிடும். அன்னைக்கு என்னன்னா சைக்கிள்லேருந்து விழுந்தேன்னு சொல்கிறீங்க, இன்னைக்கு என்னன்னா கார் ஆக்சிடென்ட்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் தலைவா. ஆலினால் தலையெழுத்தில் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை. இப்போ உன் தலையெழுத்தை பாரு, உன் பொண்டாட்டியே உனக்கு ப்ராப்ளம். என் பொண்டாட்டிட்டு மட்டும் இல்லை, என் மாமியார்கிட்டே தான் பிரச்சனை. இது என்ன புது ப்ராப்ளம்? இதுக்கு வந்து ப்ரெஸ்ஸு. என் பொண்டாட்டிகிட்ட போய் நீ உண்மையாலும் உத்தமிதான்னு சொல்லி எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்க வச்சுட்டேன். ஏதாவது நடந்ததா? ஒன்றுமே நடக்கலை. என் மாமியார் அவங்க வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே என் பொண்டாட்டிக்காக நான் வைட்டிங்க, கரண்ட் வர போயிடுச்சு. அப்படியே கதவு திறக்கிற சவுண்டு கேட்டுச்சா, நான் ஓடி போய் அப்படியே பிடிச்சி அழகா தூக்கி அப்படியே பெட்ல போட்டு என் செல்ல குட்டி கொஞ்சம் தெரியும் பாருங்க, கரண்ட் வந்துடுச்சு. பார்த்தா மம்மி செல்ல குட்டி வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படினா மை மாமியாரே, ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ வெரி வெரி சாரி, சாரிடி ரசகுல்லா. சாரி டாட்டர், கரண்ட் போயிடுச்சு. கேண்டில் எடுத்துட்டு வரலான்னு நான் இந்த ரூமுக்கு வந்தேன். He hugged me. He kissed me. Oh my god! ஏன் மம்மி நீ கத்தல? எப்படி கத்த முடியும்? என் வாயே அவர் வாயால லாக் பண்ணிட்டாரு. ஐயோ, இட் வாஸ் சோ ஹார்ட் யூ நோ. ஏ ரசகுல்லா, நான் என்ன பண்றது? ஒரே ஹைட், ஒரே வயிட், ஒரே கலர் வேற, ரெண்டு பேரும் அச்சடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்களா? இருட்டுல நான் வேற காஞ்சி போயிருந்தனா, நீ நினைச்சு நச்சுன்னு வச்சுட்டேன். மாமியாருக்கு எப்படியும் புருஷன் இல்லைல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் நானே புருஷனா இருக்கிறேன். டபுள் டமாக்கா, என்ன சொல்றீங்க? ஓ, முடிவு பண்ணிட்டீங்களா? அவ்வளவு அவசரமா உங்களுக்கு? விடுங்கடி, இது கேவலத்துக்கெல்லாம் கேவலம்டா. ஒய்ஃபுக்கும் அத்தைக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? இதான் இதான் இதே தான் இதே மாதிரி என் பொண்டாட்டி என்னை திட்டி அடிச்சு என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா. ஆரியன், கேம்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தை அடையணும்னா அதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். உங்ககிட்ட அந்த ரெண்டு மேல போல இருக்கு. வாட் ஹேப்பன்? நத்திங் சார். உங்க ஃபேஸ்ல எனக்கு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது மிஸ்டர் ஆரியன். எனி ப்ராப்ளம்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே, உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்டமக் அப்செட்டாக இருந்தது. நவ் ஐ எம் ஓகே. ஸ்டொமக் அப்செட்னா ஃபுட் ப்ராப்ளம், ஃபுட் ப்ராப்ளம்னா ஆலினால் ஏதாவது பண்ணியிருப்பான். யூ டூ ஒன் திங், ஜஸ்ட் கம் வித் மீ. எங்கே? என்னோட வீட்டுக்குப்பா.
You get fantastic food in my house. Sir, please, venda sir. என்னால உங்களுக்கு எதுக்கு தொல்ல? Aryan, don't be silly. You are my guest. You like my brother. Come on. Yes. Come, Aryan. Hi. Hi. என்னமா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? This is Aryan, very famous coach. நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரும் உங்க ஊரு தான். That's my wife, Shweta. வணக்கங்க. Come, Aryan. ஆளுநாள் ஏதோ ஒன்று சமைச்சு போட்டு பாவம் அவருக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுமா. அதனால உன்னோட ஃபேவரட் சாம்பார் ரசம் வெண்டைக்காய் பொரியல் கீரை பொரியல்னு எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ரெடி தானே? உன் கைப்பக்குவத்தை பார்த்து இவர் அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. டாடி. ஹேய். என்ன அப்படி பாக்குறீங்க? This is my daughter. Who's this uncle? இந்த அங்கிள் நம்மளோட கோச் ஆரியன். நம்மளோட அகாடமில இவர் கோச்சா இருக்காரு. ஹாய் அங்கிள். ஹாய். இங்க வா. Wow! What a beautiful doll is this. What's her name? Gauri Surendra Patel. Gauri Surendra, nalla peru. Wow! Velinaattukku vandhalum evlo tradition sir. Hats off to you sir. Enakku enoda naadu moli culture la romba pidikum. Adha avulukku na Gauri nu peru vachen. Inda. எப்படி இருக்கு சாப்பாடு? ரொம்ப நல்லா இருக்கு. மனசு நல்லா இருந்தா அவங்க சமையலும் நல்லா இருக்கும்னு அம்மா சொல்லுவாங்க. என் பொண்டாட்டியோட மனசு 24 கேரட் கோல்ட் பார்த்தாலே தெரியுது. என்ன புகங்கது போதும், சாப்பிடுங்க. ஆரியன், மனசு என்னமோ கோல்டு தான், ஆனா மூக்குக்கு மேல கோவம் வருது. சில நேரம் அவ என்ன முடிவை எடுக்கிறான்னு அவளுக்கே தெரியறது இல்ல. ஸ்வேதா, ஆரியன் கிளம்புறாரு. ஓகே, வெளிய வாமா. பரவாயில்ல. நான் தேங்க்யூ மேடம், சாப்பாடு நல்லா இருந்தது. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். வர சார். சி ஆரியன் அங்கிள், மறுபடியும் எப்போ வருவீங்க? எப்போது அம்மா, அடிக்கடி வந்துட்டு போறேன். பாய் மா. ஸ்வேதா, என்னாச்சுமா உனக்கு? ஒண்ணும் இல்ல. Are you feeling okay? எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. டாக்டர் கால் பண்ணவா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஹலோ. சார், சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலாமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் அர்ஜென்ட்டா பிசினஸ் டின்னருக்கு போகணும். ஸ்வேதாக்கு ஏதோ ஹெல்த் அப்செட் ஆகி அவ வீட்டில் இருக்கா. நான் வர்றதுக்கு லேட் ஆகும். Can you please pick up Gauri from school?
and drop her home. என்ன சார் நீங்க? நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணுமா? ஆர்டர் போடுங்க. இல்ல பர்சனல் வேலை சொல்றேன்னு ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் என்ன மூணாவது மனுஷனை பார்க்காதீங்க. தேங்க்யூ ஆரியா. குழந்தைய ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண சொன்னாரு, அதனால தான் கூட்டிட்டு. Stay back. Just get lost. Surendra Patil here. This is a call from Fortis, Singapore. Yes. Your friend Mr. Arya has been admitted here. What? Yeah, looks like an accident. He's got a head injury, might be a fracture. Oh my God. Nothing to worry, you can please come over. I'll be there. Relax. You okay? Thank you, Doctor. Aryan, வாங்க சார். Relax. டாக்டர் இப்போ தான் பார்த்தேன், ஆங்கிள் ஃப்ராக்சர் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? தெரியல, யாரோ நாலஞ்சு பேர் என்ன அட்டாக் பண்ணாங்க, சண்டை நடந்தது, அதில் தான் என்னோடய கால் இப்படி. அட்டாக் பண்ணுற அளவுக்கு இங்கே யார்? ஆ சார், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, ஐல் பி ஆல் ரைட். ஓகே, எனிவே டாக்டர் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாரு, எங்கள் வீட்டுக்கே போகலாம். ஏன்னா ஹோம் அட்மாஸ்ஃபியர் இப்போ ரொம்ப முக்கியம். இல்லை பரவாயில்ல சார், அந்த ஆளுநர் பாவம் நல்லா தான் பார்த்துக்கிறேன், நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆரியன், டோன்ட் பி சில்லி ஆரியன் சார், ப்ளீஸ் சார். ஓகே, உங்கள் இஷ்டம். தேங்க்யூ சார்.
Yeah. Take care. Slowly. Okay. Hey. Sir. It's okay, Aryan. Relax. Aryan, ankle fracture ஆயிருக்கிறதால ரெஸ்ட் இஸ் மஸ்ட்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் அகாடமிக்கு வர வேண்டாம். ஐ மேனேஜ். என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் சார். ஆரியன், இதில் கஷ்டம் என்ன இருக்கு? யோ மை கெஸ்ட், உங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. முதலாளி, அவங்க அம்மாவுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணுமா? வேண்டாம். அவங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்காக டென்ஷன் கொடுக்கணும்? நாமளே பார்த்துக்கலாம். கரெக்டாக சொன்னீங்க முதலாளி. கம். கல்யாணம் தான், கட்டிக்கிட்டு காய்கறி வெட்டிக்கலாமா, கட்டிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஒய்ஃப் இல்லைங்கிறதுனால வேற யாராவது? ஐயோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை தல. நேத்தி வரைக்கும் நான் பிரம்மச்சாரிய தான் இருக்கேன். இன்னைக்கு அதே தான். ஏன்பா? அதை மட்டும் கேட்காதீங்க. அதை நினைச்சு நினைச்சு நான் லிட்டர் கணக்கில் விட்டுட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே? பின்ன ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? வீட்டு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு அழகான லாட்ஜில சும்மா பிரமாதமான ஒரு ரூமை செட் பண்ணி செம்மையா ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டை அரேஞ்ச் பண்ணேன். சந்தோஷமா என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கும் போது ஃபோன் ரிங் ஆகுது. உங்க அம்மா தான் வைத்தறிச்சல ஃபோன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நோ, ஆ சொன்ன கேளுமா, சொன்ன கேளுமா, கோஆபரேட் பண்ணு. ப்ளீஸ் ரிசீவ் இட். ரிங் ரிங் ரிங். ஹலோ, யார் இடி நீ? டேய், உங்க அம்மா பேசறடா. இடி நீ, உங்க அம்மாவே இல்ல. அட அம்மா, ஏ சொல்லுமா சொல்லுமா. உங்க அப்பா சாரா ஏ குடிச்சு குடிச்சு செத்துன்னு ஆசமா போயிட்டடா. சாரா ஏ சாப்டாரா? என்னமா சொல்ற? எங்க அப்பா சாரா குடிச்சு செத்து போயிட்டாரா? அடி வாங்க அடி. எங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொல்றேன். பொண்டாட்டிய விட்டுட்டு போயிட்டியா? அட போங்க தலைவரே, இது ஃபாரின். பொண்டாட்டி வருவா, திரும்பி ஓடுவா, உயிர் பண்ணா வந்துருமா? பூசணிக்கா பொரியல் பண்றேன், இருங்க. இந்த யம்மி யம்மி பால சீக்கிரம் குடி. Good girl. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல கௌரி. சீக்கிரம் தூங்கணும் சரியா? அவர் வீட்ல இல்ல. எனக்கு தெரியும். பின்ன எதுக்காக இந்த நேரத்துல வந்தேன்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் இப்ப பேசி தான் ஆகணும். நான் சொல்றது கேக்கலையா உனக்கு? இல்ல, நான் சொல்றது புரியலையா? நில்லு, வீட்ல அவர் இல்லன்னு சொல்றல, மரியாதை எங்க இருந்து போயிடு. ஏன் இப்படி பயந்து நடங்குற? நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல, அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. அதனாலதான் உன் புருஷன் இல்லாத நேரத்தில் விட்டு. என்ன இரு, ஏன் பிபியை ரைஸ் பண்ணிக்கிற? உட்கார், ப்ளீஸ் சிட் டவுன், ப்ளீஸ். அன்னைக்கு நேஷனல் கேம்ல ட்ரக்ஸ் கேஸில் நீ மாட்டிக்கிட்டப்ப அதுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டு என் உறவை முறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். சம்மந்தமே இல்லாமல் அந்த பழி என் மேலே எதுக்கு விழுந்ததுன்னு எனக்கு அன்னைக்கு தெரியவே இல்லை. பிளாங்கா நின்றுட்டு இருக்கும்போது நானே என் கண்ணால் பார்த்தேன். ஹம்சா என் முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா கோல்டு மெடலே வாங்கலான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க. எனிவே, ஐ காட் எ கோல்டு மெடல். இந்த கோல்டு மெடலை வாங்குற அருகதை உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் என்ன பண்ண சார்? நான் சிசிடிவில உன்னோட கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன். நீ தான் ஸ்பைக் பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எதுக்காக அப்படி பண்ண சொல்ல, டெல் மீ தி ட்ரூத். சொல்ல ஹம்சா, ஹம்சா சொல்ல சார். அது வந்து ஹம்சா, டெல் மீ தி ட்ரூத். ஐ கான்ட் டு அங்கிள், ஐ கான்ட் டு தட். லிசன், ஆரியா மேல எனக்கு கோவம் இல்ல, ஆனா எனக்கு மாப்பிள்ளையாகிற அருகத அவனுக்கு இல்ல. அதனால ட்ரக்ஸ் நீ மிக்ஸ் பண்ணி ஆரியா கையால என் பொண்ணுக்கு நீ கொடுக்க வைக்கணும். இந்த ஹெல்ப் நீ பண்ணிதான் ஆகணும். பட் அங்கிள், ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் சே நோ. இந்த ஹெல்ப் நீ பண்ணா அந்த கோல்டு மெடல் உனக்கு கிடைக்கும். இட்ஸ் ஒன்ஸ் இன் எ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்வேதா மட்டும் என்னோட பொண்ணு இல்ல, நீயும் என்னோட பொண்ணு தான். ப்ளீஸ் இந்த ஹெல்ப் நீ எனக்கு பண்ணா ஸ்வேதாவோட லைஃப் நல்லா இருக்கும். யோசிச்சு பாரு. இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் ஜெயிக்கணும், மெடல் வாங்கணுங்கிற ஆசையால நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில ஸ்வேதாவை பத்தி இன்டிமேஷன் கொடுத்ததே அவங்க அப்பா தான் சார். ஸ்வேதா, அவ இல்ல. ஸ்வேதா, அவ இல்லன்னு சொல்றல. எங்க அவ? தூரமா, உன் கண்ணில் படாத அளவுக்கு தூரமா. கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாரமே அவளுக்கு கல்யாணம். மனசு ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்துட்டு எப்படி அவ இன்னொருத்த கூட வாழ்வான்? ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு தடவை காதல விழுந்துட்டு அவ்வளவுதான், சாகர வரைக்கும் அந்த நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். தெரியும், அதனாலதான் என் பொண்ணு மனசுல உன் மேல இருந்த காதல வேரோட புடுங்கி எரிஞ்சிட்ட. உனக்கும் அம்சாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ப வச்சேன். என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய கோல்டு மெடல உங்க கண்ணு முன்னாடியே அம்சாவுக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ண, இன்னொரு பொண்ணுக்காக தன்னோட காதலுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு என் பொண்ணு முழுசா நம்பிட்டான். தப்பி தவறி கூட உங்களை மனசுல நினைக்கவே மாட்டான். அவ என்ன நினைக்காம இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள அந்த கோல்டு மெடலை வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்த ஸ்வேதா, அந்த கனவை அநியாயமா கலச்சிட்டீங்களே. அவ மனசுல அந்த வேதனை லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருக்கும். மை ஃபுட் ஒண்ணுன்னு நான் நினைச்சா இந்த மாதிரி கோல்டு மெடலை என் பொண்ணுக்கு லட்சம் லட்சத்தை வாங்கி கொடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் கோல்டு மெடல் வாங்கி கொடுக்க முடியும், ஆனா ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தேவை கோடிக்கணக்கான மக்களோட கைத்தட்டல். அதை பணம் கொடுத்து வாங்க முடியுமா உங்களால? ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்வேதா என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்தில் அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை தேடி கண்டுபிடிச்ச இந்த உண்மையை அவகிட்ட சொல்லு. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என் பாஸோட மனைவி, ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னைக்கு உன்னோட அப்பா சீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சாரோ அந்த நிமிஷமே என்னோட மனசுல இருந்த உன்னோட பேரை நான் அழைச்சிட்டேன். ஏன்னா நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இன்னொருத்தரோட மனைவி, இன்னொருத்தர் மனைவியை மனசுல நினைச்சு வருத்தப்படுறத பெரிய பாவம். நான் ஒன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது உன்னை சந்திச்சு உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட வருத்தத்தை அந்த ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உன்னை இதே ஊர்ல பார்த்தேன், உன்கிட்ட உண்மையை சொல்லான்னு வந்தேன், ஆனா நீ போயிட்ட. தேடி பார்த்த விதி, இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது என் மேல உனக்கு இருந்த கோபம் எல்லாம் அடியோட போயிடுச்சுன்னு தெரியுது. இத்தனை வருஷமா என் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்த உண்மை இப்ப எனக்கு வெளிச்சமா தெரியுது. என் மனசும் அமைதியாயிடுச்சு. நீயும் நிம்மதியாரு, நடந்ததை யோசிக்க வேண்டாம், பழசெல்லாம் மறந்துடு. அன்பான ஒரு புருஷன்,
அழகான ஒரு குழந்தை, சந்தோஷமா வாழ. நான் இங்க கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் தான் இருக்க போறேன். அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிடுவேன். போய்தான் ஆகணும். என்ன, அங்க என்னோட அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு என்னை விட்டா யாருமே இல்லை. பாய், பி ஹாப்பி. அந்த ஆரியா நல்லா வெல்லப்பா. இஸ் அ சீட். அந்த அம்சாக்கு கோல்ட் மெடல் கிடைக்கணும்னு என்ன ட்ரக்ஸ் கேஸ்ல மாட்டி விட்டுட்டா. அந்த மாதிரி அலலவ படி தப்பு பண்ணிட்டேன்ப்பா. என்ன இங்க இருந்து எங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போங்கப்பா, ப்ளீஸ். ஐ பெக் யூ. நான் எல்லாத்தையும் மறக்கணும்ப்பா. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறேன். சாரி, நான் உண்மையிலேயே பார்க்கல. இன்னைக்கு என்னோட அம்மாவோட பிறந்த நாள், அதனால தான் கோயிலுக்கு வந்தேன். அப்படியா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நானும் இங்கே வருவேன். ஒரு நிமிஷம். ஓகே, போல. ஏன் இதுவும் பேசாம அமைதியா வர? ஆக்சுவலா இன்னைக்கு என் மனசுல இருந்த பாரம்லாம் இறங்கிருக்கு. என் மனசுல இருந்த எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிருக்கு. I am very happy. Ana, தப்பல்ல என்னோடதுதா. தப்பு யார் மேலயும் இல்ல ஸ்வேதா. டைம் அவ்வளவுதான். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பாஸ் ரொம்ப நல்லவர். உனக்கு அழகான குழந்தை, அன்பான புருஷன் கிடைச்சிருக்காரு. I am feeling good for you. அவரு ரொம்ப நல்லவர். நான் தான் சரியில்லைன்னு தோணுது. எதுக்காக அப்படி சொல்றீங்க? I am joking. ஸ்வேதா, you are not joking. என்ன விஷயம்னு சொல்லு. I am serious. நிஜமா தான் சொல்றேன். ஸ்வேதா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு சொல்ல விருப்பம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா இட்ஸ் யுவர் விஷ். எப்பவும் காதல் பொறுக்குமே தவிர இறக்காத. உன் மேலே இருந்த கோவத்தில் அப்பா யார் சொல்கிறாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் அடிச்சு குழந்தை இருக்குன்னு. பட் இட்ஸ் ஓகே. கௌரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நோ ரிக்ரெட்ஸ். சரி, ஏன் விஷயத்தை விட, நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? ஆர்யா, ஆர்யா, என்ன கேட்ட? நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டேன். யார் சொன்னா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு? நான் என் ப்ரொஃபஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப ஓல்டு ஜோக் ஆர்யா. நான் சும்மா தான் சொன்னேன். நானும் கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு ஒரு ஐஸ்வர்யா ராயோ இல்ல பிரியங்கா சோப்ராவோ கிடைப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, யாரும் கிடைக்க மாட்டாங்க. புதுசா ஹீரோயினை தேடலாம், அவ்வளவுதானே? ஐ திங்க் உன் பொண்ணுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிர்ஷ்டம் இல்ல, because it wanted to go other side. Why does the bus stand in bus stand? ஏன்னா அது bus stand, அதனால. Because it can't sit. Daddy. Hey baby. ஏன்னுங்க நீங்க வரீங்க, நீங்க சொல்லவே இல்ல. At least ஒரு phone கூட பண்ணல. நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா here I am only surprised. What? What's so funny? What's the joke? நீங்க அவரே கேளுங்க, அவர் தான் ஜோக் சொன்னாரு. Oh, only what are you? Just like that. Aryan, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சீரியஸா பேசணும். நீங்க வந்ததிலிருந்து something is going right. என்னோட பொண்ணு
ரொம்ப சந்தோஷமா இருக்கா. My academy is doing so well. அதுவும் இன்னைக்கு இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஒரு மெஜிஷியன் ஆரியா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும். பிகாஸ் நீங்கள் என் மேலே அந்தளவுக்கு அக்கறை காட்டுறீங்க. நான் ஏதோ என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஆரியா, தட் மீன்ஸ் லாட்ஸ் டு மீ. காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ப்ளீஸ். ஓகே. போங்க 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 போங்க. ஆரியன் சார், நீங்கள் வந்ததுலேருந்து உங்கள் கூட வெளியே போகணும்னு நான் நினச்சேன். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ரெண்டு பேரும் வெளியே போகலாம். இல்லை சார், அது கஷ்டம். ஆரியன் அகாடமிக்கு போக வேண்டியது இருக்கு. ஹூ ஆம் ஐ? பாஸ். பாஸ் ஆர்டருக்கு ஒத்துக்கிட்டாகணும். கம் ஆன், லெட்ஸ் மேக் அன் ஈவினிங் ஆஃப் இட். லெட்ஸ் செலிப்ரேட். ஓகே சார். பாஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஜாஸ்தி ஆகிடுச்சு, போதும், ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஆரியா ப்ளீஸ், இன்னைக்கு நான் ஸ்டாப் பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யூனோ வாய், எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு கவலையா இருந்த ஸ்வேதா இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. கல்யாணமான இந்த 4 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அவ சிரிச்சது. ஆரியன், கொஞ்ச நேரம் நான் உங்களோட பாஸுங்கிறத மறந்து ஃப்ரெண்ட்ஸாக பேசலாமா? ஓ ஷூர். கம். ஆரியன், நானும் ஸ்வேதாவும் பேருக்கு மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி. பட் வி நாட் ரியல் ஹஸ்பண்ட் வைஃப். எஸ் ஆரியன், அவளுக்கு என் மேலே மரியாதை இருக்க, பட் அன்பு காதல் இது ரெண்டுமே இல்லை. அப்படிலாம் இல்லை, ஷீ ரியலி லவ்ஸ் யூ. நான் தண்ணி அடிச்சிருக்கேன் ஆரியன். இப்போ என்னோட உலகம் பர்ஃபெக்டா ட்ரான்ஸ்பரண்டா தெரியுது ஆரியன். ஸ்வேதா ஒருத்தனை அவ உயிரை விட அதிகமாக லவ் பண்ணிருக்க, என்ன ரீசன் தெரியல, ஆனால் அவனை விட்டு அவ பிரிஞ்சிட்டா. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது. என் பொண்ணு கௌரி பிறந்த ஒரே வாரத்தில் என் பொண்டாட்டி செத்து போயிட்டா. அந்த துக்கத்தில் இருக்கும்போது ஸ்வேதாவோட அப்பா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணத்துக்கு ஸ்வேதா மனதார ஒத்துக்கிட்டான்னு தான் நான் நினச்சிக்கிட்டிருந்தேன். அவள் காதலன் மேலே இருந்த கோபத்தாலையும் தான் வாழ்க்கை மேலே இருந்த வெறுப்பாலையும் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிட்டேன். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சாரு. என் பொண்ணுக்கு இந்த உலகத்தில் தெரியாமல் இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஸ்வேதா தன்னோட உண்மையான தாய் இல்லைன்னு. இப்போ என் பொண்ணுக்கு 4 வயசாகுது. இந்த 4 வருஷத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒரே பெட்டில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருக்கோம். ஸ்வேதா ரொம்ப நல்லவ, ரொம்ப நல்லவ. ஆனா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பட் ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஆரியா இஃப் தட் காய் இஸ் லக்கி ஆர் அன்லக்கி. எனிவே ஐம் சாரி ஆரியா, உங்களை கூட்டிட்டு வந்தேன், உங்களை ரொம்ப போர் அடிச்சிட்டேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அ மோஸ்ட் ஆம்பிஷியஸ் ஈவெண்ட் இஸ் நியரிங். We all have to work very hard. Okay? Sure, boss. Excuse me. Hello. Mr. Patil. Yes? I've got some good news for you. Okay. Your proposal for Sports Academy in New York has been sanctioned. Okay. All the best. Thank you. Thank you very much.
Guys, I have a very good news for you. I just got a phone call from New York, and we are going to be opening Patel's Sports Academy in New York. Oh, wow. Congratulations. Wow. We have to celebrate. Congrats, boss. Thank you, Arya. All my dreams are coming true. Of course. Please, Ukar. Aryan, நான் நியூயார்க் போயிட்டு வர்றதுக்கு 1 month ஆகிடும். ஓகே. நான் வர்றதுக்குள்ளே காம்படிஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். கோல்டு மெடல் ஏன் கைக்கு வர வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. 100% பாஸ். இது உங்கள் ஆசை மட்டுமே இல்லை, என்னோட ஆசையும் கூட. தேங்க்யூ ஆரியா. குட் லக் ஒன்ஸ் அகெயின் பாஸ். ஹலோ, இஸ் இட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்? திஸ் இஸ் ரிகார்டிங் அ ஃப்ளைட் டு நியூயார்க். யா, நியூயார்க். பேசஞ்சர் நேம் இஸ் சுரேந்தர் பாட்டில். ஐ ஹவ் ஆல்ரெடி இமெயில்ட் யூ. யா, இஸ் அ ஃப்ளைட் இஸ் ஆன் ரைட் டைம். ஆ, தேங்க்யூ. பாஸ் ஃப்ளைட் டைமிங்கில் எந்த சேஞ்சும் இல்லை. தேங்க்யூ ஆரியன். சடனாக நீங்கள் மீட்டிங் பிளான் பண்ணுறீங்க, எப்போ போகிறீங்க, எப்போ வரீங்கன்னு எதுவுமே சொல்கிறது இல்லை. கௌரிக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? நீயே சமாதானப்படுத்த. யூ நோ ஹவ் மை ஒர்க் இஸ். சீக்கிரம் வந்துடுறேன். டேக் கேர் ஆஃப் கௌரி. And take care of yourself. Bye. Have a safe trip. Take care and eat on time. என்ன பண்றது? உடைச்சு போச்சு. கட்டல் broken up. கட்டல் உடைஞ்சே தீரணும். ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே தீரணும். நமக்கு குழந்தை பிறந்தே தீரணும். திருப்பதி குட்டி போய் மொட்டை அடிச்சு தீரணும். டார்லிங், நீங்க ரொம்ப ஃபன்னி. என்ன யாரு நானே? Hello. This is Mr. Aryan. Yeah, speaking. I've got some tragic news for you. Your friend Patel is no more. Let's go see our car crash. வருவாரு.
மாட்டி விட்டு இந்த உலகத்துக்கு முன்னாடி என்ன தலை வச்சிட்டீங்க. நம்ம நாட்டு மக்கள் முன்னாடி முகத்தை காட்ட முடியாம நாட்டையும் விட்டுட்டு வர மாதிரி செஞ்சிட்டீங்க. உயிருக்கு உயிரா நேசிச்ச என்னோட ஆரியாவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஆரியா எந்த தப்பு பண்ணலனாலும் அவரை கொல்ல முயற்சி பண்ணீங்க. நீங்க ஆரியாக்கு பண்ண அநியாயத்துக்கு அந்த கடவுள் உங்க பொண்ணோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கிட்டாரு. போதும், உங்களை மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்கும் இருக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்னைக்கும் செத்து போயிட்டீங்க. இங்க இருந்து போயிடுங்க. இனிமே என்னைக்கும் உங்க முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை. அப்பா மேல கோபம் இருக்கலாம், அது நியாயம்தான். ஆனா அவருக்கும் உங்க மேல பாசம் இருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. தாய் இல்லாத உங்களுக்கு தாயா தந்தையா ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. உன்னோட வாழ்க்கையில தாயோட இடத்துக்கு சித்தி வரக்கூடாதுன்னு அவர் மறு கல்யாணம் கூட பண்ணிக்கவே இல்லை. எந்த ஒரு அப்பாவும் தான் பொண்ணு ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறது சகஜம்தான். அதைத்தான் அவரும் பண்ணாரு. நீங்க தனியா இருக்கீங்கன்னு அவர் இங்க வந்திருக்காரு. இப்ப நீங்க போங்கன்னு சொன்னா அவர் தனிமையாயிடுவார்ல? தனிமையை விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நாம எதை வேணாலும் திருப்பி வாங்கிடலாம், ஆனா திருப்பி வாங்க முடியாதது பெத்த தாயும் உயிர் கொடுத்த அப்பாவும் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருன்னு தோணுச்சுன்னா அவரை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது பெரிய விஷயம். அந்த குணம் இருக்கிறவங்க கடவுளுக்கு சமம். அப்பா.
sorry. Shweta. I'm sorry. I'm sorry. மன்னிச்சிருங்கப்பா. Shweta. I'm sorry, pa. I'm sorry. It's okay, sir. கடைசி ஆசை, அதை நீ தான் நிறைவேற்றணும். எஸ் இங்க பாரு, வாழ்க்கையில பிறப்பு இறப்புங்கிறது இயற்கை. இருட்டு வெளிச்சம், பூமி ஆகாயம், நீர் நெருப்பு, வெற்றி தோல்வி, இது எதையுமே மாற்ற முடியாது. இவர ஸ்போர்ட்ஸ் உமன், எல்லா விஷயத்தையும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட எதிர்கொள்ளணும். லைஃப் இஸ் எ கேம், பிளே இட், பி எ வாரியர் இன் யுவர் லைஃப். நாளைக்கே அகாடமிக்கு வந்துற, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன். நடக்க போற சாஃப்ட் கேம்ஸ்ல நீ கோல்டு மெடலிஸ்ட் ஆகுற, அப்பதான் பாஸோட ஆத்மா சாந்தி அடையும். நீ ஒரு தடவை இழந்த அந்த கோல்டு மெடலை இந்த தடவை அடைஞ்சே தீரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹேவ் வில் பவர், பி கரேஜஸ். மறுபடியும் உன்னோட முகத்துல அந்த சிரிப்பை நான் பார்க்கணும். கேட்டா, கமான் 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 ஸ்வேதா, கேட்டா. எஸ் எட்டி பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த உலகமெழு, எட்டி பிடி அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த உலகமெழு. விவேகா ஓ நோ, நம் தேசா ஓ யே, நம்ம கேங் வெல்லும் என்ற அந்த நிலவினையே நாம் தொடதட்ட இந்த உலகமெழு. உழைப்பதுவே வெற்றியின் ரகசியம், தடைகள் பல உழைத்து கட்டப்பட அவஞ்சினிய நான்கு திசை உரை கண்டு ஓடி வரும் பா.
வரும் சத்தியமே விஜயத்தே ஜெயத்தே இம்மந்திரம் நமதே நம் படைகளும் வெல்லுமே எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா எழுபாய் எழுபாய் நந்தா நம்ம நாட்டு ரத்தம் கலந்தே இருக்கு தாய் மண்ணுக்கு துரோகம் செய்திடாத புந்த நெஞ்சை நிமித்து வீரம் அது பரம்பரையா தொடரும் ஞானி விஞ்ஞானிகளும் வாழ்கின்ற பூமி நம்ம மண்ணின் இந்த திமிரு பவரு முன்னேற்ற படியேறு Hi Aryan. Hi. Salaam alaikum. Waalaikum salaam Salim bhai. Kaise ho? Na nalla irukken. Neenga eppadi irukkeenga? Nalla irukken. Pona national game la neenga jeichitinga. Ana inga unga edathila naanga dhaan jeipom. Dharalama jeyinga. Sports la vetriyum tholviyum sagajam. Thirama irukkravangalukku vetri nichayam. Who is your special talent? Ivanga da. Shweta. National champion. Shweta. Yeah. This name rings a bell. அம்மா இந்த பொண்ணு ட்ரக்ஸ் விஷயத்தில் மாட்டினவங்கதா சலீம் பாய் ஆக்சுவலி உண்மை அது இல்லை எனிவே ஆல் தி பெஸ்ட் யூ ஓகே தேங்க்யூ சோ குட் லக் தேங்க் யூ ஸ்வேதா லைஃப் இஸ் எ ரேஸ் அந்த ரேஸில் இந்த மாதிரி நிறைய தடைகள் வரும் அது எல்லாத்தையுமே கடந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் See, you are a sports woman. You can do it and you will win this game. Okay? Be good. ஸ்வேதா ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்க? என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மூட் ஆஃப் ஆகாத. நீ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கற அது மட்டும் தான் பிரச்சனை. நான் சொல்றத கேளு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? டோன்ட் லுக் தேர். என்ன பாரு? ஸ்வேதா என்ன பாரு? இடியட். நான் சொல்றத கேளு. அவங்களையே பார்க்கறேன். இங்க பாரு. உனக்கும் அவளுக்கும் few seconds தான் டிஃபரன்ஸ். யூ கேன் மேக் இட். நீ கண்டிப்பா ஜெயிக்க தான் போற. டென்ஷன் ஆகாத. இந்த கண்டதை யோசிச்சிட்டு இருக்காத ஓகே பீ போல்ட் அண்ட் பீ ஸ்ட்ராங் பீ ஃபோக்கஸ்ட் யூ வில் வின் ஃபர்கெட் எவரிதிங் ஓகே கம் ஆன் கம் டோன்ட் வரி கம் தி க்ரவுட் யூ ஃபைனலி கமிங் அலைவ் தே ஆர் இன் ஃபார் எ ரியல் ஷோ ஹியர் சிட் பேக் அண்ட் என்ஜாய் She's been banned for 2 years. Miss Sweta, you get drugs at the end of the room, yeah? Sorry, madam. Thank you.
Come on! And the winner is Shweta Patel from India. Yes! Yes! Boss, this is for you. Congrats. Thank you. Keep it up. Thank you, Arya.